ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராக்கி பேசுகிறேன். ஏண்டா சோகமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாங்க, இந்த அளவுக்கு தான் இருக்குது. தேடுது ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள இருப்போம். கொரோனாவோட மூணாவது அலை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஓகேங்களா, இந்த மூணாவது அலை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா குழந்தைகளை தான் முக்கியமா தாக்குதல் செய்யறதா வந்து சொல்றாங்க. அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்களதான் வந்து இந்த மூணாவது அலை வந்து தாக்குதல் செய்யறதா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த வைரஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்டா பிளஸ். ஓகேங்களா, முதல் அலை வந்து கொரோனா வைரஸ் வந்தது. இரண்டாவது அலை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்டா வைரஸ் தான் மாறிச்சு, உருமாறிச்சு. அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்து உருமாறி டெல்டா வைரஸா மாறிச்சு. இப்ப மூணாவது அலையா டெல்டா பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஓகேங்களா, அதனால தயவு செஞ்சு யாருமே வெளியில போகாதீங்க. ஓகேங்களா, இந்த டெல்டா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான வைரஸா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அதாவது உடம்பு வந்து அந்த டெல்டா பிளஸ் வைரஸ் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா அதாவது வயிற்று வலி இருக்கு பாத்தீங்களா, வயிற்று கோளாறு வந்து அதிகமா இருக்கும். வயிற்று கோளாறு பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, காது கேட்காம போயிருங்க. ஓகேங்களா, காது கேட்காம போயிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதாவது உடம்புக்குள்ளார அந்தது உள்ளுறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, உள்ளுறுப்புகளை வந்து தாக்குதல் செய்யுங்க. உள்ளுறுப்புகளுக்கு ரத்தத்தை போக வைக்காம ஒரு ரத்தத்தை வந்து உறைய வச்சு அந்த ரத்தத்தை உறைஞ்ச பின்ன அந்த உறுப்புகளை வந்து தாக்குதல் செய்யுங்க. ஓகேங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்குது இந்த மூணாவது வே. ஓகேங்களா, அதனால பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா 100 பெட்டுகள் ஓகேங்களா, அதாவது குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில 100 பெட்டுகள் வந்து எப்பயுமே ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காருங்க. ஓகேங்களா, அதன்படி குழந்தைகள் நல மருத்துவமனையில 100 பெட்டு இப்பயே தயார் நிலையில ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதனால பிளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், யாருமே தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க உயிரிய பறிச்சிடும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப கொடூரமான வைரஸா இருக்குது. ஓகேங்களா, அப்படி வெளியில நீங்க போற மாதிரி இருந்தா பெரியவங்க எதா இருந்தாலும் வெளியில போங்க. அதுவும் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க, கரெக்டா மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. சின்ன பசங்க வெளியில அனுப்பவே அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த டெல்டா ரக வைரஸ்கள் வந்து குழந்தைகளை தான் முக்கியமா குறி வச்சு தாக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது டெல்டா பிளஸ் வைரஸ் வந்து குழந்தைகளை தான் முக்கியமா குறி வச்சு தாக்குதுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, மூணாவது வைரஸ் வர தயாராக இருக்குது. ஓகேங்களா, அதனால வந்து இந்த மூணாவது வேவ்ல இருந்து எல்லாரும் தப்பிக்கணும். அதனால வந்து பிளீஸ் யாருமே வெளியில வந்து போகாதீங்க. ஓகேங்களா, பிரேசில்லையோ தென்னாப்பிரிக்காவிலையும் முத முறையா கண்டுபிடிக்கப்பட்ட பீட்டா காமா வகை கொரோனா வைரஸோட இது ரொம்ப அதிகமான பக்க விளைவுகளை கொண்டதா இருக்குதுங்க. ஓகேங்களா, அந்த வைரஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க பார்ட்ஸ் அதாவது உடல்ல இருக்க பாகங்களை வந்து எதுவும் தாக்குதல் செய்யல. ஓகேங்களா, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க பாகங்களையே தாக்குதல் செய்யுங்க, உள்ளுறுப்புகளையே தாக்குதல் செய்யுங்க. தாக்குதல் செய்யறது மட்டும் இல்லைங்க, அதாவது ரத்தத்தை உறைய வச்சு அந்த உறுப்புகளுக்கு சரியான ரத்தத்தை கொடுக்காம அந்த உறுப்பை வந்து தாக்குதல் செய்யுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இந்த டெல்டா ரக வைரஸ்கள் வந்து பண்ணிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப அதிகமா பரவக்கூடிய வைரஸா இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆல்பா பீட்டா காமா வகை வைரஸோட இந்த டெல்டா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பரவக்கூடிய வைரஸா ஒண்ணு இருக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிளீஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ வந்து கொஞ்சமாச்சு மதிங்க. நம்மளுக்காக தான் சொல்றாங்க, நம்ம உங்க நிலைமை புரியுது. நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான், நானும் வேலைக்கு போனாதான் வந்து சாப்பாடு எல்லாமே இல்லைன்னு சொல்லல. ஓகேங்களா, அதனால நீங்களும் வந்து வெளியில வேலைக்கு போறீங்களா, டபுள் மாஸ்க் போடுங்க. ஓகேங்களா, டபுள் மாஸ்க் போட்டு வேலைக்கு போங்க. ஓகேங்களா, இல்ல N95 மாஸ்க் வாங்கி போடுங்க. அதாவது ஒரு குவாலிட்டியான மாஸ்கை வந்து வாங்கி போடுங்க, அப்பதான் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு. ஓகேங்களா, மூக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு வெளியில போங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் ரூல்ஸ் சம்மதிங்க. எங்கேயாச்சும் போறீங்கன்னா அங்க சானிடைசர் கண்டிப்பா வச்சுப்பாங்க. அவங்க வந்து அங்க சானிடைசர் கண்டிப்பா வச்சிருப்பாங்க, அதனால கொஞ்சோண்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது சானிடைசர்லாம். ஓகேங்களா, அதனால வந்து கம்மியா அளவா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அளவா சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. எங்கேயாச்சும் வெளியில போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க, கண்டிப்பா அதெல்லாம் கடைபிடிங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் சொல்லுங்க, கவர்மெண்ட் வந்து சும்மா ஒன்றும் சொல்லலைங்க நம்மளுக்கு. ஓகேங்களா, நம்ம உயிரை காப்பாற்றணும் தான் அவங்களும் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பிளீஸ் அதை வந்து கண்டிப்பா கடைபிடிங்க. ஓகேங்களா, மூக்குக்கு கவசம் அதாவது முகக்கவசத்தை வந்து கண்டிப்பா அடிங்க. அதாவது மாஸ்கை வந்து டபுள் மாஸ்கா போட்டு வெளியில எங்க போறதா இருந்தாலும் டபுள் மாஸ்க் போட்டு போங்க. ஓகேங்களா, ஓகேங்களா,
அதாவது முக்கியமான ரொம்ப முக்கியமான வேலை, அதாவது வேலைக்கு போறது, இல்லாட்டி ஏதாச்சும் காய்கறி வாங்க போறது, இல்லாட்டி ஏதாச்சும் மருந்து வாங்க போறது, இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்தா மட்டும் வெளியில போங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு ஓகேங்களா, தயவு செஞ்சு வெளியில போகவே போகாதீங்க ஓகேங்களா. அதுதான் நம்மளுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது ஓகேங்களா. இது வந்து ரொம்ப வந்து கொடுமையா இருக்குது, ஏன்னா வந்து இந்த பிட் இந்த டெல்டா வகை வைரஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான வைரஸா இருக்குது. அதாவது சின்ன பசங்களை தான் வந்து அதிகமா குடி வச்சு தாக்குறதா வந்து இது சொல்லப்படுது. அது மாதிரி பயங்கரமான வைரஸா இருக்குது இது ஓகேங்களா. பிளீஸ் யாரும் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் வந்து வெளியில போய் தேவையில்லாம சுத்திட்டு இருக்காதிங்க ஓகேங்களா. அப்படி கண்டிப்பா போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா மாஸ்க், டபுள் மாஸ்க் போட்டு போங்க. இல்ல தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியே போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க குடும்பத்தை வந்து யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அப்பாவை இல்லாட்டி உங்க தம்பிய, உங்க அக்காவை, தங்கச்சி யாராச்சும் ஒருத்தங்களா அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க ஓகேங்களா. உங்களால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஓகேங்களா. ப்ளீஸ் இதை வந்து கடைபிடிங்க. அப்படி முக்கியமான விஷயத்துக்கு வெளியே போனால் டபுள் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. எங்கே போனாலும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் குறையுன்னு நம்புகிறோம், கண்டிப்பாக குறைஞ்சே ஆகணும் ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.